என்னல இந்தியாவாசம் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் சிக்கலே இல்லாமல் முடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்ததான் ஒவ்வொரு விதமான சிக்கல்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவாச வெஸ்ட் இண்டீஸோட 4th மற்றும் 5th T20 மேட்சஸ் ஃப்ளோரிடாவில் அமெரிக்காவில் நடக்க இருக்கு. ஸோ அமெரிக்காவில் நடக்க இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து டிராவல் பண்ணி அமெரிக்காவுக்கு போகணும், அதுதாங்க விசா. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் மேட்ச் நடக்க போதுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் விசா எடுக்காமல் கடைசி நேரத்தில் எடுத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி மூணாவது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில பேர் எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா, அஸ்வின், தினேஷ் கார்த்திக் ஒரு சில பேர்லாம் வந்து மியாமி ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க அமெரிக்கா போய் சேர்ந்துட்டாங்க. பட் ரோஹித் சர்மா, டிராவிட், சஞ்சு சாம்சன் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ரீசெண்டாக தான் வந்து அவங்களுக்கு விசா கிடச்சிருக்கு, அதாவது இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமே தான் அவங்க கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறாங்க, ஃப்ளோரிடாவில் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொதப்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோப் செகண்ட் T20 தேர்ட் T20 டிலே ஆன மாதிரி அமெரிக்காவில் நடக்க இருக்க 4th T20 மேட்ச் டிலே ஆகாமல் சொன்ன டைமுக்கு கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் எல்லாமே கடைசி நேரத்தில் நடக்குது. இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.